அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைச்சு முடிச்ச உடனே அதற்கடுத்து சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும்? எத்திசையை நோக்கி சாப்பிட வேண்டும்? ஆசார கோவையில் ஒரு உணவு சாப்பிடுவது என்பது எப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. அப்ப உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்குங்கண் அமர்ந்து தூங்காமை துளங்காமை நன்கு இரியாண்டும் பிந்தியாதும் நோக்கான் உரையான் தொழுதுண்டு உண்க உண்ணாமை நன்கு. அப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகால்களை அழுமி விட்டு சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். காலை தொங்க போட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. நடந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. செல்போனை பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. டிவி பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கையை மற்றவங்களை ஊனக்கூடாது. வாயை திறந்து சாப்பிடக்கூடாது. தூங்கி வழிந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. முழு மனதை செலுத்தி சாப்பிட வேண்டும் என்று அந்த பாடலாகவும் நமக்கு பாடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? பஃபே சிஸ்டத்தில் வரிசையாக நின்றுக்கிட்டு கும்பலாக போய் நின்னால் அந்த உணவு நமக்கு எப்படி மருந்தாக மாறும்? அப்போ முடிந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது சமணங்கால் போட்டு உட்காரதுக்கு முயற்சி செய்யுங்கள். என்னைக்கு நீங்கள் காலை போட்டு தொங்க போட்டு பழகிட்டீங்களோ இங்கே இருக்கக்கூடிய 100 பேத்தில் 80 பேத்துக்கு சமணங்கால் போட தெரியாது. சமணங்கால் போட தெரியாமல் வழி வந்துடும். அப்போ முது அடிப்படை சமணங்கள் போட்டு பழகி சாப்பிடும் பொழுது அதனுடைய பலனையும் நீங்கள் உணரலாம். அப்போ சமைப்பது என்பது ஒரு கலை. அந்த சமைப்பருடைய மனநிலை என்பது அதில் முக்கியம். அதை விட முக்கியம் சமைக்கக்கூடிய இடத்தை எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் ஓகே, எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்துட்டீங்க, எந்த மனநிலையில் சமைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துட்டீங்க, அதற்கடுத்து சமைக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்பத்தானே நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு ஒரு முழுமையான மருந்தாக மாறும். அப்போ சமைக்கக்கூடிய இடம் மிகவும் பவித்திரமானதாக இருக்க வேண்டும். பவித்திரமானதுன்னா மிகவும் பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும். அப்ப நமது வீட்டில் சமைக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அதை எதை குறிப்போம்? சமையலறை தானே. அப்ப அந்த சமையலறை எப்படி இருக்க வேண்டும்? மிக மிக சுத்தமாக இருக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமாக இருக்க வேண்டும். அந்த சமையலறைக்குள்ள உள்ள நுழையும் பொழுதே மனசு சாந்தம் அடையணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்ப பார்ப்பதற்கு அந்த சமையலறை நீட்டாக இருந்தால் தானே அந்த உணர்வுகள் வரும். இப்போ கார்த்திகை மாதம், எல்லார் வீட்லையும் மாலை போட்டிருப்போம். வீட்டுக்காரர் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடணும்னு சொன்ன உடனே நம்மளை என்ன செய்வோம்? வீட்டில் அம்மாவில் என்ன செய்வாங்க? பழைய கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டதுலேருந்து நீங்கள் நல்லா கவனிங்க. மாலை போட்டதுலேருந்து காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சிருவாங்க, குழந்தையும் குளிப்பாட்டிடுவாங்க, வீட்டுக்காரரும் குளிச்சிருவாரு. 3 பேரும் சேர்ந்து வந்து அடு அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு விளக்கு ஏற்றி சரணம் சொல்லிட்டு அப்புறமேல் சமையல் கட்டில் போய் சமைச்சு அந்த உணவை வாழை இலையில் போட்டு பரிமாறி நல்லா அமைதியாக கோவப்படாமல் நல்லா பாருங்கள். மாலை போட்டிருந்த டயத்தில் கோவப்பட மாட்டாங்க, எரிச்சல் பட மாட்டாங்க, வெறுப்படைய மாட்டாங்க. எதை திட்டினாலும் வாங்க சாமி, போங்க சாமி, மாலை போயிட்டு வந்த பிறகு வச்சுக்கிறேன் சாமி, இப்போதைக்கு நான் கோவப்படக்கூடாது சாமிம்பா இல்லையா? மாலை ஓட்ட உடனே அவனை என்னாதே வெறுப்பு ஏற்றுனா கூட அப்படி மனசுக்கு சொல்லிக்கிறான், நான் மாலை போட்டு வெயிட் பண்ணுறேன். அப்போது அந்த டயத்தில் அந்த மனிதனிடத்திலும் சரி வீட்டுக்கார அம்மாட்டையும் சரி கோபமோ எரிச்சலோ வெறுப்போ எதுவுமே வராது. இந்த டயத்தில் பாருங்கள், டிவி சீரியல் பார்க்காதுங்க. பாதி பேர் வீட்டில் டிவி சீரியல் மாலை போட்டிருக்காரு. மாலை போடாதப்பெல்லாம் பார்ப்பாங்களாம்மா, மாலை போட்டிருக்காரு. அந்த 48 நாள் வீடு எப்படி இருக்கும்? பக்திமயமாக இருக்கும். ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சாம்பிராணி போக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த 48 நாளில் அந்த வீட்டில் நோய் வராது, காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது, நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க. அந்த 40 நாள் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா? 48வது நாள் மலைக்கு போயிட்டு வந்த உடனே இதெல்லாம் உணர மாட்டாங்க.
இந்த 48 நாள் எப்படி சந்தோஷமா இருந்தோம், நம்மளுடைய வீடு எவ்வளவு கோயிலாக இருந்தது என்பதை உணர மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் மறுபடியும் என்ன செஞ்சாரு, பழையது கொண்டு வந்துருவான். அப்ப 48, அப்ப கேட்டா என் வீட்டுக்காரர் மாலை போட்டிருந்தாரு, அதனாலதான் நான் வீட்டை சுத்தப்படுத்தினேன், கோயிலாக வச்சிருந்தேன். அப்ப ஏதாவது ஒரு செயலை செய்ய வைத்தால்தான் நீ வீட்டை கோயிலாக வைத்துக் கொள்வாய் என்றால், அந்த மாலையை கலத்தி முடிச்ச உடனே அடுத்து பழனி மலை முருகனுக்கு 48 நாளைக்கு மாலை ஓட்டுருங்க. அப்ப அடுத்த 40 நாளைக்கு வீடு சுத்தமா இருக்குமா இல்லையா? அதுக்கடுத்து பராசக்திக்கு ஒரு 40 நாளைக்கு பாத யாத்திரை அனுப்பிச்சு வச்சிருங்க. இப்ப வருஷம் புள்ள அந்த மனுஷனை மாலை போட்டு மாலை போட்டு மாலை போட்டு மலைகளுக்கு அனுப்பிச்சு விட்டு, அதனாலதான் நான் என் வீட்டை சுத்தமா வச்சிருப்பேன்னா, அப்படிப்பட்ட சுத்தம் நமக்கு தேவையில்லை. ஒரு கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய சுத்தம் நமக்கு தேவையில்லை. எப்பொழுதும் ஒரு ஆரோக்கியமான மனநிலையில வீடை யார் ஒருவர் கோயிலாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய கலையை கற்று தெரிந்து இருக்கிறார்களோ, அந்த வீட்டில் உள்ள அனைவருமே ஆரோக்கியமானவர்கள். அப்போ அந்த 48 நாள் சமையல் அறைக்குள்ள போகும்போது குளிக்காம போவோமா இல்லை? இல்ல, குளிக்காம போக மாட்டோமா இல்லையா? அப்போ முதல் நாள் இரவே அன்றன்றைக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு சமையல் கட்டை நல்லா தொடச்சு வச்சுட்டு எவ்வளவுக்கெல்லாம் சுத்தப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சுத்தப்படுத்திட்டு, காலை எழுந்தவுடன் முதல் வேளை உடல் தூய்மை மன தூய்மை பண்ணிட்டு அப்புறமேலு சமையல் கட்டுக்குள்ள போய் சமைக்க போறோமா இல்லையா? இப்போ இந்த மனநிலையில சமைக்கும் பொழுது அங்கு மனம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் நல்லா இருக்காதா? அந்த மனநிலையில சமைக்கும் பொழுது சாதாரண சுடுநீரே உங்களுக்கு அமிர்தமாக தோன்ற ஆரம்பிக்கும். செய்யலாமா இல்லையா? நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், காலையில எந்திரிச்ச உடனே நேரா பல்லு விளக்குறது இல்ல, நேரா சமையல் கட்டுக்கு பாதி பேர் போய் சமைச்சு வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமேலு குளிச்சுட்டு அப்புறமேலு விளக்கு பத்த வச்சு அதுக்கடுத்து சமைச்சா என்ன, சமைக்காட்டி என்ன, செய்ய வேண்டிய விஷத்தெல்லாம் கொடுத்து விட்டாச்சு. அப்படித்தானே நடக்குது இன்னைக்கு, கேட்டா அவசர உலகம். அப்ப காலை எழுந்தவுடன் அந்த கருவறை, ஏனென்றால் வீடு என்பது ஒரு ஆலயம், ஒரு ஆலயம் என்று சொன்னால் அங்கு ஒரு கருவறை இருக்கிறது, ஒரு பள்ளியறை இருக்கிறது. அதே மாதிரி வீடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலேயும் ஒரு கருவறை இருக்கிறது, ஒரு பள்ளியறை இருக்கிறது. கருவறை என்று சொன்னால் அது சமையலறை, பள்ளியறை என்று சொன்னால் அது படுக்கையறை. அப்ப நமது வீட்டில் வீடு மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது, கருவறை என்று சொல்லக்கூடிய சமையலறையும் சுத்தமாக இருக்க வேண்டும், படுக்கையறை என்று சொல்லக்கூடிய படுக்க அறையும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும்.